படம் நல்லா இருக்கு. ஏன்னா பேய் படம் த்ரில்லிங்காக எடுத்திருக்காங்க, போர் அடிக்கல. ஆனால் இப்போ படத்தில் பாட்டு இல்லை, பாட்டு இல்லைங்கிற மாதிரி தெரியல. ரெண்டு நடிகள் நடிச்சிருக்காங்க, கவர்ச்சி நல்லா இருக்குது. எல்லாமே புதுமங்கள் புதுமங்கள் மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்கேன். இல்லை இல்லை, கண்டென்ட்டு பேய் படம்னா அதுக்குண்டான ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா வச்சு தான் எடுத்திருக்காங்க. அகோரி மட்டும் ஒரு செட்டு போட்டு எடுத்திருக்காங்க, அது ஒன்றும் பெருசாக இல்லை. அதான் அகோரியை காமிச்சிக்கோங்கல்ல, லேகாதிகள் உட்காந்து பார்க்குற மாதிரி. படம் நல்லா இருக்கு ப்ரோ, படம் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். ஹாரர் தான் நம்ம டிடி ரிட்டர்ன்ஸ் நம்ம காஞ்சனா அந்த அந்த ஜானர் தான். பட் ஆனால் நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெருசாக காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு உள்ள யாரும் இன்வால் உள்ளே இல்லை. மற்றபடி நம்ம நம்ம கேபி ப்ரோ இருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரோ இருக்காரு, நிறையவே ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சாங் இல்லை, அது வேணால் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். மேபி அந்த கதைக்கு தேவைப்படலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மற்றபடி ஹீரோ அண்ட் ஹீரோயின் அண்ட் ப்ரோ வந்து கேஸ்டிங் ப்ரோ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு புக்கு தான் ப்ரோ, ஒரு புக்கில் நடக்கிற விஷயம் வந்து அப்படியே உண்மையாக நடந்தால், புக்கில் சொல்லியிருக்க விஷயம் உண்மையாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் இருக்கும். இது என்னென்னா இங்கேயோ ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். நானும் வந்து ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இருக்க மாதிரி இருக்கோ அப்படின்னு நினச்சேன். பட் அது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கதைக்குள்ளே இன்வால்வ் ஆக ஆக வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கு. லேகின்ட்டு எதுவும் இல்லை ப்ரோ, அதான் ஒரு சாங் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நிறைய சிஜி பண்ணியிருக்காங்க, சிஜிலாம் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான், கிளாமர்லாம் எதுவும் பெருசாக முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை, ஃபேமிலியாகவே பார்க்கலாம். அதான் சாங் இல்லை, பிஜிஎம் மியூசிக் ரைட்டர் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஓவராலாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் நல்லாயிருக்கு, தாராளமாக பார்க்கலாம். ஆர்டிஸ்ட்டுன்னு பார்த்தா பெருசாக ஒரு 6-7 பேர் தான் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அரைச்சமாகவே சொல்ல முடியாது ப்ரோ, ஹாராருன்னா என்ன சொல்ல முடியும், கதவு தானாக சாத்தோம், டொமார்னு சாத்தோம், ஜன்னல் படப்படன்னு அடிச்சுக்கோம், கீழே கால் வச்சு அப்படியே இலையெல்லாம் பறக்கும், அதுதான் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. பட் சிஜியில் நல்லாயிருக்கு, கதையும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. மெசேஜ் எதுவும் சொல்ல வரல, பட் ஃபேமிலி என்டர்டெய்னர், ஹாரர் த்ரில்லர் மூவி தான். சீன் பை சீன் கொஞ்சம் எக்ஸைட்டடாக நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற கொஞ்சம் பயத்தோடு பார்க்கலாம். அண்ட் லோ பட்ஜெட் மூவியில் வந்து இவ்வளோ ஒரு நல்ல படம் எடுத்தது வந்து பெரிய விஷயம். ஹேண்ட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் அண்ட் அகோரி டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் சித்துவோட ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மூவிங்கிற மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு கூட ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா, அவங்கவுங்க ப்ரொஃபஷனல், அவங்கவுங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் காமெடி சீன்ஸ் நிறையா இருக்குது, அவ்வளோ த்ரில்லராக சீன் போயிட்டு இருக்கும்போது நடுவில் காமெடி சீன் வருது, பட் நம்ம காமெடியை கூட அக்செப்ட் பண்ண முடியாது. அண்ட் கொஞ்சம் சிரிப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பயத்தோடு படம் பார்த்துருது. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் படத்தில் கேமரா ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. அண்டு சாங்ஸே இல்லை மூவியில், ஆனால் அந்த மாதிரி நமக்கு கஷ்டமாக தெரியாது, ரொம்ப நல்லா நல்லா இருக்குது. இந்த வீக் வந்த படத்தில் அகோரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஆ கண்டிப்பாக இருக்குது, வேணால் ரொம்ப கஷ்டப்படுற தீய சக்திகிட்டேருந்து கஷ்டப்படுவாங்கல்ல, இந்த மாய மந்திரம் அதெல்லாம் பண்ணுற இதுலேருந்து அகோரி சிவனடியார் வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு. நம்ம லோ பட்ஜெட் மூவி இந்த யாரும் நடிக்காமல் இப்போ நியூ ஃபேஸஸ் அப்படின்னு பார்க்காம இருக்க வேண்டாம், இது ஒரு நல்ல ஸ்டோரி, கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். லேக்லாம் இல்லை, நல்லாயிருக்கு. டைம் போகிறது தெரியல, 9:00 ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ 11:45 தான் முடிஞ்சுது, டைம் போனது தெரியல, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கலாம். ஆ பிஜிஎம் மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு, கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு ரூமில் தான் எடுத்திருக்காங்க, பட் அந்தளவுக்கு தெரியல, இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சில படம் நம்ம பார்த்துருப்போம், ரூமில் எடுத்திருப்பாங்க, போர் அடிச்சிடும், பிரேக்கில் எழுந்திரிச்சு போயிடுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு சார். கண்டென்ட் வந்து இதில் மெசேஜ் மாதிரி எதுவும் கிடையாது, ஒரு டாஸ்க்லேருந்து எப்படி வெளியே வராங்க, பல சிக்கலை சந்தித்து எப்படி ஒரு த்ரில்லிங்லாம் சந்தித்து வெளியே வராங்கன்றது தான் படம். எல்லாரோட பங்களிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் மெயினாக ஒரு 5-6 பேர் உள்ள ரோல் மெயினாக இருக்குது, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பொறுமையாலாம் இல்லை, த்ரில்லிங்காக தான் இருக்குது, அடுத்தடுத்து என்ன சீன் வரும் சீன் வரும்ன்றது தான், என்ன நடக்கும்ன்றது தான் ஆர்வமாக தான் இருக்குது படம். ஆ மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க சார், யாருக்கும் எந்த குறையும் இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அகோரி படம் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லா ஃபேமிலியோட வந்து ஒன் டைம் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். கதைன்னு ஒன்றும் கிடையாது, கதை தான், கதை சொல்கிறது தான் கதையே, அவ்வளோதான். உள்ளே வந்து ஒரு டைரக்ஷன் டீம் வருவாங்க, அவங்க படம் பண்ணாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வரும், கதை சுருக்கம் அப்படின்னாலே இனிமேல் அகோரி படம் தான் ஞாபகம் வரும். அகோரிக்கும் இந்த கதைக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, அந்த கதைக்குள்ளே அகோரி வந்து ஒரு பேயை கட்டுப்படுத்துவார், அதுதான் கதை, மற்றபடி ஒன்றுமே கிடையாது.
ஒரு ஒரு ஹாரரா கொண்டு போனா ஒரு படம் அவ்வளவுதான். ஹாரரா கிடையாது, காமெடியா ஹாரரா கொண்டு போன படம். எதுவுமே இல்லைங்க, கண்டென்ட் எல்லாம் கிடையாது. ஒரு லோ பட்ஜெட் ஒரு ஹாரர் காமெடி படம். லாகு அப்படிலாம் இல்லைங்க, ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு, ஒரு காமெடியாக போயிட்டு இருக்கோம். இல்லை ட்ரில்லிங் ஜாங் சாங்ஸ் எல்லாம் இங்கே கிடையவே கிடையாதுங்க, அதெல்லாம் இல்லை. ஒரு கா எல்லா யூஸ்வலாக எல்லா பே படத்துலையும் வர மாதிரி சீக்வன்ஸ் எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் பிஜிஎம் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, ஆவரேஜாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. ஒரு கான்செப்ட்னா வந்து ஒரு ஸ்டோரி எழுதி வச்சுருக்காங்க, அது வந்து உண்மையாக ரியலாக நடக்குது. பேய் பேய் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரி, அப்புறம் காமெடி, எல்லாருமே சூப்பர். எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். அகோரின்ற நேம்க்காக நான் வந்தேன், ஆனால் அதில் அகோரியன் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே வேறு லெவலில் இருக்குது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இல்லை 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 இல்லை, நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறது, போர்லாம் அடிக்கலை, நல்லா போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது.